நமக்கு வாசலாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன்தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள் புதிய தொடரின் கீழே நாம் கடந்த இரண்டு வாரங்களாக வேதாமத்தை தியானித்து வருகிறோம் நான் நானே என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் ஏழு அல்லது எட்டு முறை இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தான் யார் என்பதை மிக தெளிவான வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்களை நாம் இந்த நாளில் இந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம் முதலாவதாக நானே ஜீவ அப்பம் ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப் என்று சொல்லி ஆறாவது அதிகாரத்தில் மையமாக வைத்து நாம் பார்த்தோம் கடந்த வாரத்தில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் எட்டாவது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் கவனித்திருந்தோம் இந்த நாளில் மூன்றாவதாக யோவான் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் மையமாக வைத்து இந்த நாளின் செய்தியை தியானிக்கலாம் வாசிக்கலாம் யோவான் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நானே ஆடுகளுக்கு வாசல் நாம் ஜீவ அப்பம் உலகத்திற்கு இருக்கிறேன் நானே மெய்ப்பன் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் நானே திராட்சை செடி இதெல்லாம் நம்ம வந்து வழக்கமாய் கேட்டிருக்கிற வாக்கியங்கள் ஆனால் நானே ஆடுகளுக்கு வாசல் என்கிற இந்த பதத்தை நாம் அதிகமாக தியானித்திருக்கிற வாய்ப்பில்லை என்று நான் சொல்ல முடியும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமானது எப்பொழுது மோசே முதல் முதல் தேவனை முற்றடியிலே கண்டாரோ அதுதான் முதலாவது தேவனும் மனுஷனும் துவங்குகிற அந்த கான்வர்சேஷன் துவங்குகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது எந்த இடத்துல மோசையானவரை தேவன் பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல முதலாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன் நானே நான் ஆயம் தியாயம் என்று சொல்லி அடி அறிமுகப்படுத்தினாரோ அதிலிருந்து தான் பின்பதாக வேதாமம் நமக்கு எழுதப்படுகிறது அதாவது தான் ஆதி ஆகமத்தை எழுதுகிறார் அப்போ மோசையினிடம் முதல் முதலாக தேவன் வெளிப்பட்ட அந்த வார்த்தை இங்கு முச்செடியிலே முற்பிதாக்களின் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினதான தேவன் மோசையின் இடத்திற்கு ஆதி ஆகமத்தை குறித்து ஆதாமை குறித்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்த மோசையானவர் நமக்கு ஆதியிலிருந்து எல்லா வார்த்தைகளையும் நமக்கு எழுதி வைத்ததை நாம் தியானிக்கிறோம் இப்போ இஸ்ரோவேலர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை நானே நான் அயம் தி அயம் அயம் ஹூ அயம் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவர்களுக்கு மிக பிரபலமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது இப்போ கிறிஸ்து தன்னை குறித்து நான் ஜீவாப்பம் நானே ஜீவ ஒளி என்று சொல்லும் பொழுது தேவனே தேவனோடு தன்னை ஒப்பிடுகிறார் என்பதை அவர்கள் கனெக்ட் பண்ணுவதற்கு புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக இருந்தது என்பதை முதலாவது வகுப்பில் முதலாவது அந்த பாடத்திலே நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன் இப்போ நானே ஆடுகளின் வாசல் என்று சொல்லும் பொழுது இதற்கு பின்னதாக ஒரு சம்பவம் இருக்கிறது அதாவது ஒரு ஆடு வாசல் வழியாக உட்பிரவேசித்தால் அதற்கு பின்னதாக என்ன இருக்கும் அதற்கு பின்னதாக ஒரு சமாதானத்தை தேடி அரணை தேடி ஒரு ரெஸ்டிங் பிளேஸை தேடி இருக்க வேண்டிய ஒரு இடத்தை தேடி தன்னுடைய எல்லையை தேடி அது போகிறது இப்போ நம்ம வேலைக்கு முடிச்சுட்டு எங்க போறோம் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போறோம்னா கதவை திறந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா நமக்கு வி ஃபீல் அவர் ஹாப்பினஸ் அல்லது வி ஃபீல் அவர் செக்யூரட்னஸ் நம்முடைய ஓகே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இனிமேல் இந்த இடத்துல சமாதானமாக இருந்து சாப்பிட்டு நம்ம தூங்கி காலையில் மறுபடியும் வேலைக்கு போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் ஆனால் இந்த ஒரு நோக்கம் நம்முடைய வேலைக்கு போகும் பொழுது இப்படி ஒரு நிம்மதியான ஒரு நோக்கம் வருமானால் வராது நமக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டது அந்த கடமையை முடித்து விட்டு மறுபடியும் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும் இப்போ இந்த ஆடுகள் இயேசு என்ன சொல்கிறார் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்கிறார் அதாவது கடந்து செல்ல வேண்டிய ஒரு வாசலை தாண்டி உள்ளே போகும் பொழுது அதற்கு ஒரு இடம் இருக்கிறது ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் நானே வாசல் அதாவது கிறிஸ்து சொல்றார் நானே வாசலா இருக்கிறேன் என் வழியா இயேசுகிறிசின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அதற்கப்புறம் எங்க போறானா அவன் ரட்சிப்படைகிறான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் இப்போ இதனுடைய வார்த்தையின் ஆழத்தை இந்த நாளில் நாம் கவனிக்க இருக்கிறோம் அப்போது நானே வாசல் என்று சொல்லுகிற ஒரு இடம் ஏதோ ஒரு அரணுக்கு அரண் என்று சொன்னால் ஒரு ஒரு அடைப்பு ஒரு அரணுக்கு நடுவாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதையில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் அப்போ என்னை தாண்டி உள்ளே வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின் வருகிற வசனங்களிலே நான் அதை விளக்கும்படியாக உங்களுக்கு ஒரு படத்தையும் நான் காண்பிக்கிறேன் அப்போ இந்த ஆடுகள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டும் போய் சேருகிறதை தன்னுடைய இடத்திற்கு தேடி வருகிறது ஒரு வாசலை கடந்து உள்ளே போனதற்கு பின்னதாக அதனுடைய நோக்கம் என்ன அது அமர்ந்திருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் அது சேஃபாக ஃபீல் பண்ண வேண்டும் போய் உறங்கி தன்னுடைய வேலைக்கு மறுநாளிலே புறப்படுகிறது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும் இப்போ முதலாவது வசனத்திலேருந்து ஏழு முடிய நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதனுடைய பின்னணியை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து சொன்னதான அர்த்தத்தை நாம் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் ஆயிருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இயேசு குரு என்ன சொல்ல வருகிறார் மெய்யான ஒரு வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கும் பொழுது அவன் மெய்ச்சலை கண்டடைகிறான் அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் பூரணப்படுகிறான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அது மாத்திரமல்ல உண்மையான மெய்ப்பன் மாத்திரமே வாசல் வழியாய் வர வேண்டு வர முடியும் அந்த மெய்ப்பனை கண்டு அந்த முழு அரணையும் பாதுகாக்கிற ஒரு வாட்ச்மேன் அவனை அடையாளம் கண்டு மெய்ப்பனே உள்ளே விடுகிறானாம் இப்போ நம்ம வீட்டில் போய் கதவை தட்டுறோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க நம்மை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் அவர்களை கதவை திறந்து வாருங்கள் என்று நம்மை உள்ளே கொண்டு வருகிறார்கள் ஆனால் கதவு வழியாக போக முடியாது என்னை இவர்கள் அறியவில்லை ஆனால் எனக்கு உள்ளே உரிமை கொண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பின் கதவு வழியாய் ஜன்னல் வழியாய் தரையிலிருந்து ஓட்டையை போட்டுக்கொண்டு செவரை பிளந்து கொண்டு வீட்டுக்குள்ளே வருவார்கள் வந்து எதற்கு ஆதாயம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு ஏசு குரு சதைதான் சொல்கிறார் மூன்றாவது வசனம் பாருங்க வாசலை காக்குறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் முதலாவது வசனம் ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் அப்போ நாம் எல்லாரும் இருக்கிறோம் நம்முடைய அல்டிமேட் இடம் கிறிஸ்துவுக்குள் கடந்து வருவதற்கு தேவனுடைய ராஜ்ஜியமாகிய சபைக்குள் கடந்து வருவதற்கு வாசல் இயேசுவின் மூலமாக நாம் உள்ளே கடந்து வருகிறோம் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அவருடைய கட்டலின்படி உள்ளே வரும்பொழுது நாம் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் ராஜ்யம் என்பது சபை இப்போ சபைக்குள்ளே வரும்பொழுது வரும் பொழுது சபையிலே நமக்கு எப்படி இருக்கிறதாம் தேவன் முதலாவது அதை என்ன கட்டளிடுகிறார் ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் அந்த கேரண்டியை அவர் கொடுக்கிறதை காண முடியும் அப்போது கிறிஸ்துவின் வசனத்தின்படி கிறிஸ்துவின் வார்த்தையின்படி கிறிஸ்துவின் கட்டளையின்படி நாம் அவரை வாசலாக கொண்டு அவருக்குள் பிரவேசிக்கும் பொழுது நாம் முதலாவது ரட்சிக்கப்படுகிறோம் பின்பு நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார் அந்த அரணை அவர் கொடுக்கிறார் கேரண்டியை அவர் கொடுக்குறார் கன்ஃபர்மேஷனை அவர் கொடுக்கிறார் பீஸே அவர் கொடுக்கிறார் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சிலுவையிலே மறைத்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகித்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் நமக்காக உயிரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் நம்முடைய பிள்ளை என்ன செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் நாம் அதை பொறுத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன நாம் அந்த பிள்ளையை பெற்று எடுத்திருக்கிறோம் நாம் அவர்கள் என்ன மீறுதல் செய்தாலும் அதை நாம் கொள்வதற்கு காரணம் என்ன நாம் அவர்களை பெற்றவர்கள் அந்த ஒரு பாசம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வருமானம் வராது ஒரு நாள் பொறுத்துக்குமா ரெண்டு நாள் பொறுத்துக்கும் மூணு மூணாவது நாள் வெளியே போன்னு வரட்டி விட்டுருவான் ஏன்னா அவன் பெற்றெடுக்கவில்லை ஏசு கிறிஸ்து சொல்கிறார் சொந்த மெய்ப்பன் சொந்த மெய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறான் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறான் ஒரு வீட்டில் இருபது பிள்ளை இருந்தாலும் அந்த இருபது பிள்ளையும் பேரும் அப்பா அம்மா பாட்டி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ யாருப்பா எத்தனாவது ஒன்றாவதா மூணாவதா ஆறாவதா ஏழாவதா பெயர் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கும் மெய்ப்பனுக்கு அது அல்ல ஏன்னால் அவன் சொந்த மெய்ப்பனாக இருக்கிறான் கிறிஸ்து சொல்லுகிறார் நான் மெய்ப்பனாக இருக்கிறேன் ஆடுகளின் வாசலாக இருக்கிறேன் அந்த உண்மையான மெய்ப்பன் பெயர் சொல்லி அழைக்கிறவனாக இருக்கிறான் வெளியே கூட்டிகிட்டு போகிறான் அந்த வெளியே கொண்டு போனதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை அங்கே கவனிங்க நாலாவது வசனத்தை வாசிங்க பத்து நான்கு ஆடுகள் எப்படி செல்கிறதான் பின்னாடி செல்கிறது மேய்ப்பன் ஒரு நாள் பின்னாடி வரட்டிட்டு போக மாட்டான் அதை நம்ம கவனிக்கணும் ஆடுகளை மேய்க்கிறவன் பின்னாடி வரட்டி கொண்டு போக மாட்டான் நம்ம ஊரில் பார்த்துருப்போம் பின்னாடி தான் வரட்டிட்டு போவாங்க அது எந்த ஆடு வெள்ளாடு கருப்பு ஆடு வெள்ளாடுன்னு நம்ம சொல்லி பழகிட்டோம் ஆனால் கருப்பு ஆடு நம்ம ஊரில் கருப்பாயி வெள்ளாயின்னு சொல்லுவோம் கருப்பாக இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க வெள்ளாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு ஆடுகளை மேய்க்கிறதற்கு மெய்ப்பெண் ஒரு ஒரு ஆள் போக முடியாது நாலஞ்சு பேர் சுற்றி நிற்பாங்க பின்னாடி அப்படி போப்போம் போப்போன்னு வரட்டிகிட்டே போய்கிட்டு இருப்பான் அது நின்றுக்கிட்டே இருக்கும் திடீர்னு இந்த பக்கம் ஓடும் திடீர்னு அந்த பக்கம் ஓடும் இவன் வரட்டி கொண்டு தான் போக வேண்டும் அது வெள்ளாடுகள் ஆனால் செம்மறி ஆடுக்கு ஒரே ஒரு மெய்ப்பெண் போதும் அவன் பின்னாடி போக மாட்டான் முன்னாடி போவான் இரநூறு ஆடு முந்நூறு ஆடு நம்ம ஊரில் சந்தைக்கு விற்கிறதுக்கு வருவாங்க இரநூறு முந்நூறு ஆடு தொத்த ஒடியாரும் ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் முன்னாடி போயிட்டே பா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் எல்லா ஆடும் பின்னா பின்னாடி போகும் அதனால் இந்த ஒரு இந்த ஒரு ஆட்டிடியூட் அல்லது இந்த ஒரு பழக்கம் வெள்ளாடுகளுக்கு கிடையாது அதாவது நம்ம ஊரில் பார்க்குற கருப்பு கலர் ஆடுகளுக்கு இந்த குணம் கிடையாது நீங்கள் முன்னாடி பண்ணிங்கன்னா அந்த பாட்டு கம்முன்னு இந்த பக்கம் திரும்பி எதையாவது கடிச்சிட்டு இருக்கோம் எங்கேயாவது வேடிக்கை இருக்கோம் யார்ட்டையாவது சண்டை போட்டுட்ருக்கோம் யார்ட்டையாவது தலையை முட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அதை பின்னாடி இருந்து அவன் விரட்டி கொண்டே போகணும் முன்னாடி ஒரு ஆளுக்கு ஏதாவது இலையை காட்டிக்கிட்டே போகணும் அதை பார்த்து பார்த்து பின்னாடி விரட்டிக்கிட்டே போகணும் ஏன்னால் அதற்கு அந்த செவித்திறன் கிடையாது கீழ்ப்படிதல் கிடையாது அதனால தான் செம்மறி ஆடுகளை நாம் அதிகமாக வேதாமத்தில் பார்க்குறோம் வெள்ளாடுகள் எப்படிப்பட்டது செம்மறி ஆடுகள் நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய அந்த மெய்ப்பனுக்கு பின் செல்ல வேண்டும் பின் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஆடுகள் சரி அது ஒரு வேறொரு பெரிய டாபிக் இப்போ இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு முன்னதாக போகிறவர் நாம் அவருக்கு பின்னதாக போகிறவர்கள் அவர் நம்ம பின்னாடி வரட்டிக்கிட்டே இருக்கிறதல்ல அப்போது நம்முடைய ஆடு நம்முடைய ரட்சிப்பு ப்ராப்ளம் என்ற அர்த்தம் என் நேரம் நம்ம குத்திக்கிட்டே இருக்கணும் என் நேரமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் நேரமும் இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அது வெள்ளாடு ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்படுந்து நான் வாழ்வின் தெரு ஃபாலோயிங் அது செம்மறி ஆடுகளை குறிக்கிறதா இருக்கிறது நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம் இப்போ நானே வாசல் ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார் நானே வாசல் என்பதை காட்டிலும் ஏழாவது வசனம் நம்முடைய இந்த நாள் மைய வசனம் என்ன நானே ஆடுகளின் வாசல் ஆடுகளின் வாசல் அப்படின்னு என்ன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏழாவது வசனத்தை மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன் ஆனால் ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் நானே வாசல் அல்ல ஆடுகளுக்கு வாசல் நீங்களும் நானும் இருக்கிறோம் நமக்கு அநேக வாசல்கள் இருக்கலாம் தெரிந்து எடுத்திருந்திருக்கலாம் ஆனால் சரியான வாசல் என்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொண்டு அந்த வாசல் வழியாய் போகும் பொழுது நமக்கு ரட்சிப்பு ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு ரட்சிப்பு இயேசு யார் என்பதை நான் அறிந்து கொண்டால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு ரட்சிப்பு இயேசுவை கிறிஸ்து என்று நான் அறிக்கை பண்ணினால் எனக்கு ரட்சிப்பு அந்த அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ரட்சிப்பு வருகிறது இயேசு என்கிறது மாம்சத்திலே வந்த எல்லாருக்கும் அநேக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைக்கப்படுகிற பெயர் ஆனால் குறிப்பிட்ட ஒரு இயேசு மரியாளுக்கு பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் கிறிஸ்து என்றால் ரட்சகர் மேசியா அப்போ அந்த இயேசுவை கிறிஸ்து என்று நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிப்பு அடைவதற்கான பாதையை அந்த வாசலை சரியாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த படத்தை கவனிங்க இது வந்து இதுதான் வழக்கமாக வழக்கமாக நம்ம இப்போ இருக்கிற கூடிய ஆடுகள் மந்தையில் நம்ம அழகாக ரூமுக்குள்ளே போட்டு கதவை போட்டு அடைச்சி வச்சுருவோம் ஏசியெல்லாம் போட்டு பெரிய மாடிலெலாம் வந்து வீடு கட்டி ஆடுகளுக்கு பெரிய இது கொடுப்போம் ப்ரொட்டெக்ஷன்லாம் கொடுத்துருவோம் ஆனால் உண்மையாகவே அந்த காலங்கள் அல்லது இப்போவும் ஒருவேளை வயல்வெளிகளில் இவ்வளோதான் ஒரு அரண் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அடைப்பு இது வந்து கற்களிலும் இருக்கிறது மரங்களிலும் மரங்களை வெட்டி அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஓப்பனிங் அவ்வளோதான் இதில் வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ரீசன்ட் டெவலப்மெண்ட்டில் அல்லது கடந்த ஒரு நூற்று நூறு ஆண்டுகள் அல்லது ஐம்பது ஆண்டுகளில் ஒரு கதவு அடைச்சி நம்ம பாதுகாப்பாக மேலையும் மூடி எல்லாத்தையும் மூடி ஹைட்டாக கொடுத்து அதெல்லாம் நம்ம வளர வளர செஞ்சது ஆனால் ஆதி காலங்களிலே இவ்வளோதான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு குச்சி சுல் ஃபு ஃபுல்லாக அடுக்கி வைத்து விட்டு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க இதில் போய் உள்ளே போய் ஆடு உள்ளே இருக்கிற இது பழைய படம் இது வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் நான் எடுத்த ஒரு படம் ஆடுகள் உள்ளே அடைந்திருக்கும் இந்த ஓப்பனிங்கில் மெய்ப்பன் அங்கே நிற்பான் இந்த ஓப்பனிங்கில் அவன் நிற்பான் இப்போ தன்னுடைய மெய்ப்பன் இவன் தான் நம்மளுடைய மெய்ப்பெண்ணை பார்த்துட்டு ஆடுகள் சத்தத்தை கேட்டு அது உள்ளே போவோம் உள்ளே போனோம்னா நான் ஓகே அவர் அடைப்புக்குள்ள நான் உட்காந்துருக்குறேன் நவ் ஐ எம் ஹாப்பி நவ் ஐ எம் செக்யூர் நவ் ஐ எம் பீஸ்ஃபுல் ஐ வில் கெட் வாட் எவர் ஐ வான் எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஏன்னா மெய்ப்பன் வாசலில் உட்காந்துருக்கிறார் அவருடைய கோட்டைக்குள்ளார நான் வந்துட்டேன் அவர் சொல்படி அவர் உள்ளே சொன்னார் நான் உள்ளே வந்துட்டேன் அந்த ஒரு சேஃப்டிக்குள்ளராக அது இருக்கிறது இப்போ இருக்கிற காலம் கதவுலாம் போட்டாச்சு ஊர் சேஃப்டி போட்டாச்சு நம்ம பிடிச்சி உள்ளே தள்ள வேண்டிய கதவை அடைக்க வேண்டியதாக இப்போ இருக்குது அதனால தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெண்டாயிரம் பிரசங்கம் கேட்டாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனசு வர மாட்டேங்குது நமக்கு வயிறு நிரம்புது அவங்களே இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டுருவாங்க காரணம் என்ன அவனுக்கு ஆதாயம் ஒரு களி ஒரு ஒரு கிலோ கறி இன்னைக்கு எவ்வளோ நான் எட்நூறுரூவா அதனால் எங்கே போனாலும் இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டு அடைச்சிருவான் இன்னைக்கு அதான் நடக்குது என்ன இருந்தாலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படியாவது வசனத்தை உங்களை கேட்டு உங்களை பிடிச்சிட்டு வந்து அரணுக்குள்ளே உள்ளே போட்டு அடைச்சி வச்சிடணும் அது எதுக்கு அவனுக்கு ஒரு கிலோ கறி மாசான தசம பாகம் மாசான காணிக்கை கவர் மாசமான காணிக்கை வாங்கி வசூல் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன லாபம் ஏசு கிருஷ்ண சொல்கிறார் ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு வரும் பொழுது ஆடுகள் தானாக வருகிறது இப்ப நானே ஆடுகளின் வாசல் என்று சொல்கிறார் அப்போ சிலர் நான்கு பனிரெண்டு பாருங்க அப்போ சிலர் நான்கு பனிரெண்டு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்றான் அதான் அங்கே நம்ம கவனிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே சுவிசேஷம் வேறு யார் வழியாகவும் கிடையாது ஏசு கிறிஸ்துவின் சொன்னதன்படி சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து சொல்லாததின்படி அநேக முறைகளை மனிதர்கள் கடைபிடித்தாலும் பேசினாலும் ஆடினாலும் குதித்தாலும் பாடினாலும் எல்லாம் அல்டிமேட்டாக நாம் எந்த அரணுக்குள்ளே எப்படிப்பட்ட மெய்ப்பெண் கிறிஸ்துவின் வாசல் வழியாய் உள்ளே வந்தோமா அதாவது இயேசு கிறிஸ்து நானே ஆடுகளின் வாசல் என்று சொன்ன அவருடைய சத்தியத்தின்படி உள்ளே வந்தோமா அல்லது ஏறி குதித்து உள்ளே வந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் உள்ளே வந்து விட்டோமா அல்லது அவர்கள் பிடித்து நம்மை உள்ளே தள்ளிவிட்டார்களா அதை நாம் சத்தியத்தின்படி உணர வேண்டியது அவசியம் எட்டாவது வசனத்தை வாசிங்க யோவான் பத்து எட்டு எனக்கு வாசிங்க பிரதர் ம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துக்கு முன்னதாகவும் ஜனங்கள் வந்தார்கள் யோவான் பத்து எட்டு என்ன சொல்வது எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் இருக்கிறார்கள் முதலாவது என்ன பார்த்தோம் கல்லனும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான் எட்டாவது வசனத்தில் சொல்றாரு கல்லரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை இப்போ முன்னதாக யாரெல்லாம் வந்தாங்க எப்படியெல்லாம் வந்தாங்க என்னெல்லாம் நடந்தது ரெண்டு மூணு வசனங்களை நாம் ஆதாரமாக பார்க்கலாம் எசேக்கியலின் புஸ்தகம் எசேக்கியல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேஜ் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் எசேக்கியல் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அதில் உள்ள தீர்க்குதர்சிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கெர்ஜிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள் திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கி கொள்கிறார்கள் அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள் அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன் அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓனாயைப் போல் இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் செந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் தீர்க்கு தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தோம் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் இது சொன்னது தேவன் தேவன் சொல்லுகிறார் நான் சொல்லாததை நான் சொன்னேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எதற்கு ஈர கொலைகளை பிடுங்குகிறார்களாம் எப்படியாவது காசு சம்பாதிச்சிடணும் எனக்கு காணிக்கை அனுப்பிடுங்க அதை பண்ணிடுங்க இதை பண்ணிருங்க நீங்க கொடுக்கலனாலும் வீட்டில் கொண்டாந்து கொண்டாந்து கவரை கொண்டு போட்டுறது ஆண்டு சந்தா மாச சந்தா பிறந்தநாள் சந்தா கல்யாண சந்தா எல்லாத்துக்கும் கவர் கொடுத்து 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 அவர்கள் பிஸ்னஸ் இவங்க தான் நுடைந்து போகிறார்கள் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜபம் 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 பண்ணி பண்ணி அவர் ஆசீர்வாதமாக வளர்ந்துருவார் வீடு பெரிய பத்து மாடியும் ரெண்டு காரும் வாங்கி அவர் வளர்ந்துருவார் அதை பார்த்து பார்த்து இவங்க ஏங்கிடுவாங்க ஆண்டவர் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் உண்மையாக அவர் ஜபம் பண்ணுறாரு அதனால் தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் விட மேடலில் சொல்வார் நீங்களும் அந்த மாதிரி ஜபம் பண்ணுங்கள் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார் தேவன் நிறைய நீங்கள் கொண்டு வந்து போடுங்க உங்களே தேவன் ஆசீர்வதிப்பார் என்ன நடக்குது அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்கள் போல இருக்கிறார்களாம் இருபத்தி ஆறாவது வசனம் திரும்ப வாசிக்கிறேன் அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அவர்கள் நடுவில் நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க பெண்கள் மூப்பர்களாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு வசனம் நம்முடைய குழுவில் பயிர்திருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு ஊழியர் என்னிடத்துல ரொம்ப காட்டமாக மெசேஜ் அனுப்பியிருந்தார் இன்னும் வச்சுருக்குறேன் என்னென்னா நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறீங்க இப்போ வந்து நிறைய பேரில் வரிசையாக சொன்னார் அவங்க பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க இவங்க பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து வீட்டை விட்டு அடைஞ்சிருக்கிறீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க உலகம் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கு வேகமாக போயிட்டுருக்கு பெண்கள் அதிகமாக விஸ்வாசத்தில் வளர்ந்து அதிகமான ஊழியம் இப்போ பெண்கள் மத்தியில் நடக்குது தேவன் எழுப்புதலை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் வந்து அவர்களை நியாயம் தீர்க்க முடியாது நீங்கள் காலங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷமானாலும் சரி ஒருவேளை தாமதமானால் மூவாயிரம் வருஷமானாலும் சரி தேவனுடைய வார்த்தை மாறாதது தேவன் மாறாதவர் ரட்சிப்பிற்கு ஆணிற்கும் பெண்ணிற்கும் வித்தியாசமில்லை ஆனால் சபை என்று வந்த பொழுது தொழுகை என்று வந்த பொழுது தேவன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பெண்கள் ஆண்களுக்கு மத்தியிலே போதகம் பண்ணுவது அயோக்கியத்தனம் என்று வேதாமம் சொல்லுகிறது அது நீங்கள் கணத்திற்குரிய மதிப்பிற்குரிய ரெவரண்டு பாஸ்டர் ரெவரண்டு டாக்டர்னு சொல்லி எப்பேற்பட்ட பெண்களை நீங்கள் போற்றினாலும் புகழ்ந்தாலும் ஃபோட்டோ எடுத்து போஸ்டர் அடித்து கொண்டாலும் ஊர் முழுக்க அவர்களை மெச்சு கொண்டாலும் பதவிகளை கொடுத்தாலும் வேதாமத்தின்படி அது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டுரையை நான் எழுதி அனுப்பினேன் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி நேரம் அவருக்கு செலவிட நேர்ந்தது அதெல்லாம் படிச்சுட்டு அவர் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நான் இதுவரை தவறா புரிந்து கொண்டேன்னு அவர் ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைக்கு செலவு பண்ண அந்த ரெண்டு மணி நேரமும் எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று நான் சொல்ல முடியும் பேதுரு சொல்லுகிறார் நினைப்பூட்டி எழுத வேண்டும் நினைப்பூட்டி எழுத வேண்டும் நினைப்பூட்டி எழுத வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாவது ஆனாலும் ஒரு பிரசங்கியாளனோ ஒரு கிறிஸ்தவனோ தேவனுடைய மனுஷனோ நிச்சயமாக தவறு நடக்கும் பொழுது சுட்டி வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் அதை எடுத்து சொல்ல வேண்டியது அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு கத்தோலிக்கம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா மேரியை ஒர்ஷி பண்றது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்ன்னு சொல்லுகிறீங்கன்னா நீங்கள் கேட்டேன் ஐயோ அது எப்படி முடியும்னார் இப்ப மெஜாரிட்டி அல்ல தேவன் எதிர்பார்க்கிறது ஆறு லட்சம் புருஷர்களை அல்ல இரண்டு பேர் பேச்சு கேட்டாலும் அவர்களே தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு ஒருவேளை எந்த நீங்க மெசேஜ் எடுத்தாலும் இன்னைக்கு அதில் பெண்களுடைய ஆதிக்கம் மேடையிலே அதிகமாக இருக்கிறது அப்போ தேவன் ஏற்றுக்கொண்டார் என்ற வசனத்தை நம்ம இந்த பைபிளை மாற்றிட்டு ரிவிஷன் ஒன்று எழுதி கொள்ளலாமா நிச்சயமாக அல்ல இன்னொரு வசனத்தை வாசிங்க ஸஹரியாவின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஸஹஹரியாவின் திருகு தரிசன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஆயிரத்தி ஆயிரத்தி நூ நூறாவது பக்கம் பேஜ் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஸஹரியா சாப்டர் லெவன் நான்கு ஐந்து வசனங்கள் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றம் இல்லை என்று எண்ணுகிறார்கள் அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள் அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை சொந்த ஆதாயம் இன்னைக்கு ஆதாயம் ஆதாயம் ஆதாய தொழில் கிறிஸ்தவ தொழிலாய் மாறிவிட்டது கிறிஸ்தவம் மாறி கிறிஸ்தவம் மதம் பெருகிவிட்டதற்கு காரணம் ஆதாயம் எல்லாவற்றிலும் ஆதாயம் எப்படியாவது பிரபலம் ஆகிவிடணும் இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் எப்படியாவது பிரபலியம் வேதத்திற்கு நாம் ஒரு நாளும் முரணாக போவதற்கு இடம் கொடுக்கப்படவில்லை இன்றைக்கும் நாளைக்கும் நாளாண்டைக்கும் நேற்றைக்கும் அதே வேதம் என்ன காரணம் சொல்லப்பட்டதோ அதே காரணம் இன்றைக்கும் உண்டு ஆண்கள் மத்தியில பெண்கள் பேசுவதற்கு இடமில்லை என்று சொன்னால் பெண்கள் மத்தியில் பெண்கள் தாராளமாக பேசட்டும் பிள்ளைகள் மத்தியில் பெண்கள் தாராளமாக பேசட்டும் ஆனால் ஆண்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வேதாமும் இடம் கொடுக்கவில்லை அப்போ நான் அவர்கிட்ட இன்னொரு உதாரணத்தையும் நான் காட்டினேன் ஒன்று குழந்தையர் பதினோராவது அதிகாரம் ஒன்று குழந்தையர் பதினோராவது அதிகாரம் சாப்டர் லெவன் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது இரநூற்றி முப்பத்தி ஏழாவது பக்கம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை ஸ்திரீக்கு புருஷன் தலை கிறிஸ்துவுக்கு தேவன் தலை அப்படின்னா தலைன்னு என்ன அர்த்தம் மூளை எனக்கு மூளை கிறிஸ்து நான் கிறிஸ்து சொன்னதுபடி நான் செயல்பட வேண்டும் என்னுடைய மனைவி கணவன் சொன்னதுபடி நான் சொன்னதுபடி செயல்பட வேண்டும் அப்போ ஒரு கணவனுக்கு கிறிஸ்து தலை கிறிஸ்து கிறிஸ்துவிற்கு தலை பிதாவா இருக்கிறார் மனைவிக்கு தலை கணவனாக இருக்கிறான் இப்ப என்ன நடந்தது கணவனெல்லாம் எல்லாம் கீழே உட்கார வச்சு தலையெல்லாம் கீழே படுக்க போட்டுட்டு முண்டங்கள் மேலே ஏறி பேசக்கூடிய ஸ்டேஜ் அதுதான் சபைன்னு சொல்லி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு வேதத்திற்கு முரணான காரியம் தலை பேசணுமா கை காலும் முண்டங்கள் பேசுமா தலை பேசுகிறது பெண்கள் பெண்கள் மத்தியில் பேசுவதற்கு தடை இல்லை நிச்சயமாக பெண்களுடைய பங்கு மிக அதிகமாய் சபையில் இருக்கிறது பெண்களுடைய அதிகமான பங்கு சபையில் இருக்கிறது பிள்ளைகளை வளர்ப்பதும் ஊழியத்தில் உதவியாக இருப்பதும் அநேக காரியங்களை பெண்களுடைய பங்கு சபையில் என்ன என்று சொல்லி கிட்டத்தட்ட மூன்று பக்கம் நான் அதில் இது குறித்து எழுதியிருந்தேன் ஆனால் மேடையில் ஏறி ஆண்கள் மத்தியில் பேசுவதற்கு அங்கே இடமில்லை அதிகாரம் செலுத்துவதற்கு அங்கே இடமில்லை மூப்பராகவோ போதகராகவோ ஊழியனாகவோ நின்று சபையில் பேசுவதற்கு இடமில்லை என்பதை வேதாமும் மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்னொரு வசந்த வாசிங்க அப்போ சிலர் ஐந்து முப்பத்தி ஆறு ஆக்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்வதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவனை சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு எனக்கு முன்னதாய் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் வந்தார்கள் அப்போ அந்த நாட்களிலும் தெய்வதாஸ் என்கிற ஒருவன் வந்ததையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க முடியும் நம்முடைய காலங்களிலே நாம் யாரை பின்பற்றுகிறோம் இயேசுவை பின்பற்றுகிறோமா இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றுகிறோமா ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றுகிறோமா அல்லது நமக்கு தோண்டினது போல நாம் நம்முடைய காலத்துக்கு தக்குன போல் நான் மாற்றிக்கொள்கிறோமா இந்த காலம் இப்படி இருக்குது பிரதர் நீங்கள் என்ன பிரதர் டிஜிட்டலில் இருக்கிறீங்க இன்னைக்கு புடவை கட்டாலும் பேண்ட்டு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் எப்படினாலும் போட்டுக்கிட்டு நீங்கள் வரலாம் பிரதர் அப்படின்னா நாம் ஆடுகளின் வாசலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக உட்பிரவேசித்தாலே அன்றி நமக்கு அந்த பலன் இல்லை என்ன பலன் யோவன் பத்து ஒன்பது யோவன் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அந்த ரட்சிப்பே அங்கே போயிடுச்சு ஏன்னா இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ் நானம் வந்துருச்சு இப்போ அதையே மாற்றிட்டாங்க அந்த ஃபார்முலாவே மாற்றியாச்சு ரட்சிக்கப்பட்டதான் ஞானஸ்நானம் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் ஏசு கிறிஸ்தின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படைந்த பின்னதாக தான் நாங்கள் ரட்சிப்பு வருகிறது மனம் திரும்பி விசு மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் மார்க் பதினாறு பதினாறுல பார்க்கிறோம் விசுவாசம் உள்ளவனாகி ம வசனத்தை வாசிங்க மார்க்கு பதினாறு பதினாறு ம் ம் நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அங்கே ரட்சிப்பு வருது ஆனால் இப்போ என்னோலாவாயிருச்சு பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்களா ஆ ரிக்கப்பட்ட அவ்வளோதான் அப்புறம் எப்போயாவது யாவது எடுத்திங்கன்னா இல்லை பிரதர் அது கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆண்டவர்கிட்ட பேசுவார் எங்கேருந்து ரட்சிப்பு வந்துச்சு ஜெயிலுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறீங்க நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க அப்படின்னு ஜெயிலர் வந்து சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டுக்கோமா சாரண்ணி எப்போ விடு எப்போ விடுவீங்க எப்போ விடுவீங்க இல்லைப்பா நீ விடுதலை ஆகிட்ட இந்த பார் விடுதலை ஆகிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா என்ன பண்ணுவோம் இன்னைக்கு கதை அப்படி தான் இருக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம் 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 நீங்கள் யானஸ்நானமே எடுக்கிறது இல்லை ரட்சிக்கப்பட்டு நீங்கள் அனுஸானம்னா அப்போ பாவத்துலயே உட்கார்ந்து இருக்கிறது அப்போ ஜனங்கள் ஏரி குதித்து உள்ளே வந்தவர்கள் ஜன்னல் வழியாகி உள்ளே வந்தவர்கள் அவர்களுக்கு ஆதாயத்தை தேடி உள்ளே வந்தவர்கள் ஜனம் எப்படி போனா எக்கேடு கட்டு போனா என்ன ஆத்மா எப்படி வேணாலும் போயிட்டு போகுது அவனுக்கு வேண்டியதெல்லாம் காசு அந்த ஆத்மா ஒழுங்காக ரட்சிக்கப்படுதா அவனுக்கு தேவையில்லை எனக்கு ஆதாயம் இருக்கா நானும் ஆதாயப்பட்டேனா என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு என் குடும்பம் பைசா வாங்குதா என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கா என் குடும்பம் போஷிக்கப்படுதா அது போதும் ஆடு எக்கேடு கட்டு போனா என்ன அதுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா ஓடி போயிடணும் ஒன்பதாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறது என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் இங்கே வளர்றது யாரு ஆத்துமாக்கள் வளர்கிறது ஆடுகள் வளர்கிறது பாஸ்டர் மாத்திரம் வளர்கிறது இல்லை அவர் மாத்திரம் தோட்டமும் துறமும் கிணறுகளையும் காருகளையும் பில்டிங்கையும் வாங்கிட்டு அவர் மாத்திரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆடுகள் வளர்கிறது இன்னைக்கு சபைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பாஸ்டர் பெரிய பணக்காரராக இருப்பார் அங்கே வர்றதெல்லாம் பாவம் ரூபா அஞ்சு ரூபா போட்டுட்டு அது பாட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்னைக்காவது என்னை ஆசீர்வதிப்பார் அவர் பேசும்பொழுது கேட்கும்பொழுதுனா அவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சு வீட்டுக்கு போவாங்க இன்னைக்கு வீட்டு வாசலில் பொழுது பத்து கோல்டு காயின் கீழே கிடக்கும் பார் அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே அவங்க வறுமையிலே அவங்கள ஓட்டுறது காரணம் என்ன ஓநாய்கள் அவர் சொல்கிறார் பாருங்க இவ்வளோ ஒரு நான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கிறனால நான் அந்த வாய்ஸை நான் உயர்த்த முடியாத அளவுக்கு கட்டு கட்டுப்பாடோடு இருக்கிறேன் ஆனால் பதினாறாவது வசனம் பாருங்கள் இல்லை பதிமூணு தேர்ட்டீன் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதா உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கா உண்மையாய் சத்தியம் அறிந்திருக்கிறார்களா உண்மையாய் தேவனுடைய வார்த்தை புரிந்திருக்கிறார்களா என்பது கவலை இல்லை நாலு பாட்டை பாடணும் டமால் டமால் உதிக்க உடனே வேர்த்து விறுவிறுத்து அவர்களை டயர்டாக்கி வீட்டில் கொண்டு போய் விட்டுறோம் அவ்வளோதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க நல்லா ஜவம் பண்ணுங்க ஜபம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க உட்கார்ந்துருக்கிறவர்கள் எப்படி அவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் எப்படி ஆசீர்வதித்து சுதந்திரித்துக் கொள்வார்கள் சத்தியத்தை விதைக்க தெரியாமல் சத்தியத்தை சொல்லத் தெரியாமல் சத்தியத்தை உணர்த்த தெரியாமல் தங்களுடைய சுய லாபத்திற்காக ஓநாய்களாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ரட்சிப்பு அவர்களுக்குள்ள எப்படி வரும் அவர்கள் எப்படி உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள் இவன் தான் மேய்ச்சலை உள்ளும் புறமும் சென்று கண்டடைந்து கொண்டே இருக்கிறானே ஒழிய ஆடுகள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவது இல்லை ஆனால் உண்மையாக நாம் இயேசுவை வாசலாக கொண்டு புரிந்து கொண்டு சரியான பாதையிலே நாம் ரட்சிப்பை அடைந்த பட்சத்திலே நாம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலே கண்டடைகிறோம் உள்ளும் புறம்னா என்ன அர்த்தம் கம்ப்ளீட் வெல் சப்ளை எனக்கு என்ன போனாலும் ஐ எம் கெட்டிங்ஷன் எதை செய்தாலும் நான் திருப்தி எங்க இருந்தாலும் நான் திருப்தி எப்படி இருந்தாலும் திருப்தி குறைச்சலே நான் கண்டடையாதவன் குறைச்சலே நான் அறியாதவன் குறைச்சலை புரியாத அளவுக்கு தேவன் எனக்கு பூரணமாக தேவைகளை அவர் சந்திக்கிறவர் அதுதான் நாம் அறிய வேண்டும் பவுல் சொல்கிறார் பாருங்கள் ஒரு வசனத்தை ரெண்டு தீமத்தையும் ஒன்று பன்னிரெண்டு செகண்ட் தீமத்து ஒன் அண்ட் டுவெல் ரெண்டு தீமத்தையும் ஒன்று பன்னிரெண்டு அந்த நிறைவை உள்ளும் புறமும் அப்படிங்கிறதை நாம் அந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும் வாசிங்க இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேஜ் நம்பர் டூ நைன் ஒன் ரெண்டு தீமத்தி ஒன்று பன்னிரெண்டு ம் ம் பார்த்தீங்களா நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை ஏனென்றால் நான் யாரை பிடித்திருக்கிறேனோ எந்த வாசல் வழியாக நான் உள்ளே வந்தேனோ எந்த சுவிசேஷத்தை கேட்டு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனோ என்னுடைய ரட்சிப்பு சரியானது என்பதை நான் அறிந்திருக்கிறதுனாலே நான் என்னை நீங்கள் அடித்து போட்டாலும் என்னை கு என்னை துன்பப்படுத்தினாலும் எதை செய்தாலும் அவர் சொல்கிறார் பாருங்கள் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உள்ளே வர முடியுமா அப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயித்துக் கொள்ள முடியுமா ஆம் என்று தைரியமாய் சொல்லுகிற ஒரு வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசித்திருக்கிறோமா என்பதை நாம் அறிய வேண்டும் நிறைய வசனத்தை நான் கடந்து செல்கிறேன் நேரம் நமக்கு அதிகமாய் கடந்து போய்விட்டது பத்தாவது வசனத்தை வாசிங்க ரோ யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் ஏசு கிறிஸ்து அவருடைய வாசல் என்று அறிந்து நாம் உள்ளே வந்த பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அதற்கு பின்பு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலே கண்டடைகிறோம் இப்போ அந்த மெய்ப்பினுடைய நோக்கம் என்னவாயிருக்கிறதாம் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூரணப்படவும் வருகிறாராம் இப்போ நாம் நித்திய ஜீவனை ஏசு கிறிஸ்துவின் வழியாய் உள்ளே வரும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உள்ளே வரும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் பூரணப்படவும் பரிபூரணப்படவும் ஃபுல்னஸை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தைரியமாய் சொல்ல முடியும் நான் எப்படி இருக்கிறேன் மத்திய ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு முடிய நான் வாசித்து செய்தியை நான் முடிக்கிறேன் மத்திய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஓழியம் செய்ய உங்களால் கூடாது அதாவது வேலையும் பார்த்துக்கிட்டு ஓழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அர்த்தம் இங்கு அல்ல உலக பொருள் அப்படின்னா மேமன் அதாவது விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் ஒளியம் செய்யக்கூடாது ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட வேண்டியது இந்த பக்கம் வந்து ஆண்டவரே கர்த்தாவேன்னு சொல்லி ஜபிக்க வேண்டியது அப்படி இருக்க முடியாது என்று சொல்கிறார்

கிரீக் வருஷன் அல்லது கரெக்டான அந்த வருஷன் நம்ம பார்க்கும் பொழுது மேமன் என்று இருக்கும் மேமன் அண்ட் காட் மேமன் என்று சொன்னால் விக்கிரகம் விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது என்பது அதனுடைய பொருள் சரி இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்டுவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்யங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நுறுக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமுன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு வித்த உடு இவ்வளவு இவ்விதமாக வித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் எண்ணத்தை உடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் ஒரு சின்ன ஒரு சம்மரைஸ் பண்ணுகிறேன் அதாவது இந்த மிருகங்களோ பறவைகளோ காட்டு புஷ்பங்களோ பூக்களோ தேவனுக்கு ஊழியம் பண்ணதானோ ஊழியம் செய்யறதில்லை அது பைபிள் வாசிக்குதா வாசிக்கிறது இல்லை ஜபம் பண்ணதா ஜபிக்கிறது ஞானசலன் எடுக்குதா இல்லை சர்வீஸுக்கு போகுதா போகிறது இல்லை யாருக்கா ஹெல்ப் பண்ணுதா ஒன்றும் பண்ணுறதில்லை அது பாட்டுக்கு வளருது அது பாட்டுக்கு கவனிருக்கு எந்த ஒரு பூ அல்லது ஒரு காய் அல்லது ஒரு இலையை எடுத்துக்கோங்க அது ஒரு ஒரு அதுக்கு ஒரு அழகு அதுக்கு ஒரு ஷேப் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் அதில் ஒரு பிரைட்னஸ் அதில் ஒரு செழிப்பு கல்லரை பூ சாதாரண ஒரு கல்லரை பூ யாருமே கண்டுக்காத ஒரு பூ அதை எடுத்து பாருங்கள் அதில் ஒரு அழகான ஒரு ஒயிட் வைலட் அதில் நடுவில் ஒரு எல்லோ கலர் அதில் ஒரு ரெட் கலர் அதில் எவ்வளோ ஒரு மென்மையாக கொடுத்து சந்த அதை பார்க்குறதுக்கே ஒரு அந்த அந்த ஒரு க்ளோயிங்கை அவர் கொடுக்குறார் ஒன்றும் ஒன்றும் செய்யாத ஒரு சாதாரண இருக்கிற இன்றைக்கி பிறந்து நாளைக்கு சாகக்கூடிய ஒரு பூவுக்கு ஒரு புல்லுக்கு நான் ஒரு மேன்மையான ஒரு மேனியை நான் கொடுத்து அதை பாதுகாக்கிறேன்னே நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அநேகருக்கு வார்த்தை எடுத்து சொல்கிறவர்கள் அநேகரை வழி நடத்துகிறவர்கள் அநேகருக்காக ஜபிக்கிறவர்கள் இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது இதை கூட செய்ய மாட்டாரா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார் அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனம் மற்ற ஆறு இருபத்தி ஆறு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா நாம் ஆடுகளின் வாசலாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் வழியாய் நாம் உட்பிரவேசித்திருக்கிறோம் அவர் வழியாய் அரண் என்கிற ராஜ்யம் என்கிற கோட்டை என்கிற சபைக்குள்ளே நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த சபைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிற நம்முடைய தலையானவர் இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உள்ளும் புறமும் சென்று நாம் மேய்ச்சலை கண்டடைவதற்கு நாம் தேட வேண்டியதல்ல அது அவருடைய கேரண்டி அவருடைய கரங்களில் நாம் இருக்கிறதுனாலே அவர் என்னை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் நீதியின் பாதைகளில் நடத்துகிறதற்கு அவர் உத்தரவாதி நாம் எந்த மெய்ப்பெண் வழியாய் எப்பேற்பட்ட சத்தியத்தின் வழியாய் எந்த சத்தியத்தின் வழியாய் நாம் உட்பிரவேசித்தோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆடுகளின் வாசல் ஏசு கிறிஸ்து தேவன்தாமை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக நாம் யாவருமாய் உச்சவிப்போம்